பாமக தேமுதிக மட்டுமின்றி கூட்டணி கட்சியான விசிகவும் பூரண மதுவிலக்கு கோரிக்கையை வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கான சூழல் தற்போது இல்லை என அமைச்சர் முத்துசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். பூரண மதுவிலக்கு தொடர்பாக சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய பாமக உறுப்பினர் ஜி கே மணி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என பேசினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் முத்துசாமி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு மாநில அரசுக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் பூரண மதுவிலக்கு உடனே கொண்டுவர முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தற்போது அதற்கான சூழல் சாத்தியம் இல்லை என்று அமைச்சர் கூறினார். அதேபோல் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும் என்பது இந்த அரசின் விருப்பம். ஆனால் ஒரு கடையை மூடினால் மற்ற கடையில் வாங்கி மது அருந்தும் நிலை இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரிலும் பூரண மதுவிலக்கு குறித்து அறிவிப்பு வெளியாகவில்லை என்கிறார் பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி. ஆட்சிக்கு வந்த சாராய கடை மூடுன்னு சொன்னாங்க, அந்த அடிப்படையில் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும், பூரண மதுவிலக்கை முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி கேட்டிருந்தோம். அதுவும் நடக்காத ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடராக இது அமைஞ்சு போச்சு. தொடர்ந்து பேசிய அவை முன்னவர் அமைச்சர் துரைமுருகன் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி என சுற்றியிருக்கும் மாநிலங்களில் மது விற்கப்படும் போது தமிழ்நாடு மட்டும் எப்படி பற்றிக்கொள்ளாத கற்பூரமாக பாதுகாக்கப்பட முடியும் என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூறியதை நினைவு கூர்ந்தார். அரசு விற்பனை செய்யும் டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லாததால் கிக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயத்தை குடிக்கும் நிலை இருப்பதாகவும் டாஸ்மாக் மது சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுகிறது எனவும் துரைமுருகன் பேசினார். எனவேதான் விட்டில் பூச்சி விளக்கில் போய் விடுவதை போன்று கள்ளச்சாராயத்தால் இறந்து போகும் நிலை இருக்கிறது என்றார். சமீபத்தில் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் என துரைமுருகன் பதிலளித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.